ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் ஏறெடுக்கிறேன். என்னுடைய சாட்சியை நாங்கள் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் கொடுத்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்புக்காய் நன்றி செலுத்துகிறேன். அதற்கு முன்பதாய் ஒரு சின்ன ஒரு பாடலோடு நான் ஆரம்பிக்கலாம்னு ஆசைப்படுறேன். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே குடும்ப மருத்துவ நீரே, சுகமான சுகமானே தழும்புகளால் சுகமானி குடும்ப மருத்துவ நீரே. நன்றி கோடி கோடி சில சமீப காலத்துக்கு முன்பதாக ஸ்கூல் படிக்கும்போது 2008 பள்ளி பருவத்தில் நான் வந்து ரொம்ப ஒரு யாருக்கும் கீழ்ப்படியாமல் ஒரு சூழ்நிலை, யாருக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்காத ஒரு மாணவனாய் பள்ளிக்கூடத்திலும் சரி வீடுகளிலும் சரி அதிகமாக ரொம்ப பிரயாசப்பட்டு அதிகமாக எல்லா காரியங்களும் செய்த போதிலும் கூட எனக்கு எந்த ஒரு கடவுள்கிட்ட எந்த ஒரு ஒரு பதிலும் இல்லாத சூழ்நிலையும் கூட நான் வாழ்ந்த ஒரு காலங்கள் உண்டு. அந்த நாட்களிலும் கூட ஸ்கூல் முடிந்து வீட்டுக்கு போகும்போது என்னுடைய ஃப்ரெண்டு எனக்கு நெருங்கின ஒரு நண்பன் என்னுடைய வீட்டுக்கு வந்தான். என் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வீடு, ஒரு சின்ன ஒரு தூறல் மழையில் கூட வீடு ஃபுல்லாக தண்ணி வந்துடும் மழை காலங்களில், அப்படிப்பட்ட ஒரு சின்ன வீடு. அப்படி இருக்கும்போது எங்களுடைய அம்மாவுடைய ஜபத்து நிமித்தம் ஆண்டவர் நல்ல ஒரு வீட்டை ஆண்டவர் கொடுத்தார். அதன் பிறகு ஸ்கூல் முடிந்தவுடன் நாங்கள் ரெண்டு பேரும் நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் சேர்ந்து என்னுடைய வீட்டு அருகாமையில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு பெரிய ஒரு கிரவுண்ட் பக்கத்தில் நிறைய ஃப்ளாட்டுகள் அதிகமாக இருக்கும். அந்த ஃப்ளாட்டுக்காகவே ஒதுக்கப்பட்ட ஒரு இடம், ரொம்ப நாள் ஒரு ஃப்ளாட் கட்டாமல் அந்த இடத்துல வந்து நிறையா ஒரு உள்செடிகள் புதர் அதிகமாக காணப்பட்டது. அந்த இடத்துல ஒரு தொரட்டிமல் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் சூரப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பழத்தை பறிக்கிறதுக்காகவே நாங்கள் அந்த இடத்துக்கு போவோம். அடுத்தில் போகும்போது அந்த சுற்றி காமன் வலை போட்டிருந்தாங்க, அது உள்ளே நாங்கள் எப்படி போகணும் நாங்கள் நினைக்கும்போது முதலாவது நான் அந்த செவரு மலை ஏறினேன். ஏறி அந்த பழத்தை பறிச்சிக்கிட்டே நாங்கள் அந்த செவரு மலை நடந்து போயிட்டு இருக்கும்போது என்னுடைய கால் ஸ்லிப்பாகி நான் கீழே விழும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. கீழே விழும்போது எதையாங்கிலும் பிடிக்கும்போது அந்த கரண்ட் ஒயரை வந்து லைட்டாக கையில் டச் ஆகிடுச்சு. டச் ஆகும்போது என்னுடைய இடது கையினுடைய ஒரு ஆள் காட்டி விரல் டச் ஆகும்போது உடனே கரண்ட்டு என்னுடைய உடம்பில் பாய்ந்துருச்சு. ஷோல்டர் வரைக்கும் கரண்ட் வரும்போது
கரெக்டாக ஷோல்டராண்ட வந்து கரண்ட்டு வெடி அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருச்சு. வெடிக்கும் போது அந்த லைன் ஃபுல்லாக கட் ஆகிடுச்சு. கட்டாததுனால தான் எனக்கு கீழே விட்டுது. அப்படி இல்லைனா அந்த இடத்துல என்னுடைய உயிருக்கு போயிருக்கும். ஆனால் இன்னொன்று, கரண்ட் அடித்து நான் அப்படியே பேக்ரவுண்டில் அப்படியே சாஞ்சிட்ருக்கேன். முதுகுலேயும் ரொம்ப அதிகமான ஒரு காயங்கள். என்னென்னா அதில் அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர அந்த ஒயர் வந்து என்னுடைய முதுகில் அப்படியே உள்ளே போயிடுச்சு. யாருக்காவது ஏதாவது உறுப்பு, ஏதாவது நம்முடைய உடம்புல இருக்கிற உறுப்பு ஏதாவது பார்க்கணும், ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க, ஜெராக்ஸ் ஏதாவது எடுத்து பார்ப்பாங்க. ஆனால் என்னுடைய உள் உறுப்பு வந்து அந்த லைவாகவே வெளியே தெரிய ஆரம்பிச்சது. என்னென்னா அந்த நுரையீரல் சொல்கிற அந்த உறுப்பு அப்படியே ரொம்ப வலியோடு நான் கீழே விழுந்து கிடக்கிறேன். பெரிய ஒரு காவா பக்கத்தில் விழுந்து கிடக்கிறேன். விழுந்து கிடக்கும்போது யாருமே நம்ம தூக்கலை. ஏன்னா என்னுடைய உடம்புலேருந்து அதிகமாக புகை வெளியே வர ஆரம்பிச்சது. ஆனால் பக்கத்தில் ஒரு ஃப்ளாட் பக்கத்தில் இருக்கிற ஒரு செக்யூரிட்டி வெளியே வந்து பெரிய ஒரு காஞ்சு போன ஒரு கட்டை எடுத்து எனக்கு முன்பாக தான் நீட்டினார். தம்பி இதை பிடிச்சிட்டு மேலே வா அப்படின்னு சொல்லி. ஆனால் எனக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் எனக்கு எந்த ஒரு நினைவும் இல்லை. நான் என்னையே அறியாமல் தவந்து நான் மேலே வர. ஆனால் யாருமே அந்த என்னை வந்து தூக்கவும் இல்லை. ஏன்னா நம்முடைய சமுதாயத்தில் அதிகமாக வந்து யாருக்காவது ஒரு விபத்துக்கள் ஏற்பட்டால் யாருமே உதவி செய்ய முன் வர மாட்டாங்க. ஏன்னா முதலாவது அவங்க பார்க்குறது ஏதோ ஒரு நம்முடைய ஃபோனில் எடுத்து அதிகமாக வீடியோ எடுப்பாங்க, ஃபோட்டோஸ் எடுப்பாங்க, அதுதான் முக்கியமாக நினைப்பாங்களே தவிர யாருமே வந்து தூக்கி யாரோ எடுக்க மாட்டாங்க. அப்படி தான் நான் அந்த இடத்துல காணப்பட்டேன். சில நேரங்கள் போகும்போது என்னை தூக்கி ஒரு காரில் வந்து பக்கத்து ஒரு ஃப்ளாட்டில் ஒருத்தர் கார் எடுத்துகிட்டு வந்தார். கார் எடுத்துகிட்டு வந்து அதனுடைய உடம்பு என்னை தூக்கி காருக்குள்ளே வச்சு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. அங்கே கூப்பிட்டு போய் நான் செக் பண்ணி பார்த்து டாக்டர் சொன்னாங்க, இல்லை இந்த தம்பி வந்து பிழைக்க மாட்டான், ஏன்னா ஹெவி கரண்ட் என்னுடைய உடம்புல போயிடுச்சு, அதனால் இவனை காப்பாற்றுறது ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற ஒரு லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. இப்போ வந்து அப்போலோவாக இருக்குது, முன்னே அது லைஃப் லைன் ஒரு ஹாஸ்பிட்டலாக இருந்தது. அந்த ஹாஸ்பிட்டல் உள்ளே கூட்டு போய் அங்கே பெரிய பெரிய சீஃப் டாக்டர்லாம் என்னை செக் பண்ணாங்க. செக் பண்ணியும் அந்த டாக்டர் சொன்ன ஒரு வார்த்தை, என்னால் எங்களால் காப்பாற்ற முடியாது, நீங்கள் வேறு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஆம்புலன்ஸ் கொடுத்து ஸ்ட்ரைட்டாக என்னை கீழ்ப்பாகத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. கீழ்ப்பாகத்தில் இது தீனால் அடிப்பட்ட அதிக பேர் அங்கே தான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி டாக்டர்களாக கொடுத்த ரிப்போர்ட் வந்து எங்களால் குணப்படுத்த முடியாது, ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து ஜிஹெச்சுக்கு கொண்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆம்புலன்ஸில் ஸ்ட்ரைட்டாக ஜிஹெச்சுக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே போய் ஃபுல்லாக ஒரு க்ரௌடு. முதலாவது டாக்டர்கள் என்னை பார்த்தும்போது அவர்கள் ஒரு சொன்ன ஒரு காரியம் ரொம்ப பார்த்து ரொம்ப பயந்தாங்க. ஏன்னா அந்த சூழ்நிலை நான் இருந்தேன். அங்கே ஜிஹெச்சில் ஒரு எல்லோரும் பார்த்து அங்கே இருக்கிற டாக்டர் கூட சொன்னாங்க எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கடைசியாக ஒரு லேடி டாக்டர் வந்து சரி உள்ளே கூட்டிட்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யதார்த்தமாக அவங்கள் படித்த அந்த மருத்துவத்தை வைத்து உள்ளே கொண்டு போனாங்க. கொண்டு போய் எல்லா டாக்டரும் செக் பண்ணாங்க, எல்லாருக்கிட்டையும் சைன் வாங்கிட்டாங்க. சைன் வாங்கிட்டு இன்னொன்று, என்னுடைய அம்மா தனியாக என்ன பண்ணாங்கன்னா ஜெபிச்சிட்டே இருந்தாங்க ஆண்டவர்கிட்ட ரொம்ப கதறி அழுகையோடு. அவர்களுடைய கூக்குரலின் சத்தத்தை கேட்டு ஆண்டவர் ஒரு சங்கீதத்தில் ஒரு வசனத்தை ஆண்டவர் காண்பித்தார். வார்த்தைகளோடு ஆண்டவர் பேசினார் என்னுடைய தாயார் மத்தியில். என்னென்னா சங்கீதம் 41வது அதிகாரம், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கினாலில் கர்த்தர் அவனை விடுவிப்பார், கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார், பூமியில் அவன் பாக்கியவனாய் இருப்பான், சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர், படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற கர்த்தர் அவனை தாங்குவார், அவன் படுக்கை முழுவதையும் நீர் மாற்றி போடும் என்று சொல்லி ஆண்டவர் என்னுடைய தாயார் மத்தியில் அதிகமாய் பேச ஆரம்பித்தார். பேசும்போது என்னுடைய தாயார்கிட்ட இருந்த ஒரு அழுகையின் குரல் வந்து குறைந்தது. அப்புறம் வந்து டாக்டர் வந்து வெளியே சொல்கிறாங்க, உங்கள் மகன் வந்து பிழைத்துட்டா அப்படின்னு சொல்லி. ஆண்டவருடைய வார்த்தை வந்து ஒரு ஜீவனுள்ள என்பதை வந்து அந்த மத்தியில் வந்து வெளிப்பட்டது. இதற்கு முன்பதாய் என்னுடைய வீட்டு பக்கத்திலே அநேகர் வந்து என்னுடைய எல்லார்கிட்ட பரப்பி விட்டாங்க. என்னென்னா அருள்தாஸ் மக வந்து கரண்டில் அடிபட்டு இறந்துட்டா அப்படின்னு சொல்லி. ஏன்னா எல்லாரும் அப்படி தான் நினச்சாங்க, கரண்டில் அடிபட்டு இறந்துட்டா அப்படின்னு சொல்லி. ஆனால் எங்களுடைய வீட்டு அருகாமையில் எல்லாருக்கிட்டேயும் மறுபடியும் அதே என்னை கொண்டு வந்து நிறுத்தினார் ஆண்டவர். ஆனால் அதுக்கப்புறம் நான் வந்து அதிகமாக ஒரே ஒரு காரியமிட்டு நான் ஆண்டவர்கிட்ட எதிர்பார்த்தது ஒன்று தான். என்ன அப்படி சொன்னால், எத்தனையோ ஒரு சீஃப் டாக்டரை நம்ம மத்தியில் இருக்கிறாங்க, வெளிநாடுகளில் இருக்கிறாங்க, நம்ம இந்தியாவில் எல்லோ சைனா கொரியா எல்லா தேசத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இவங்களாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சீஃப் டாக்டர் தான் இருப்பாங்க. ஆனால் 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே உலகத்திலேயே சிறந்த மருத்துவர் அப்படின்னு சொல்லி
த வேர்ல்டு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் அப்படின்னு சொல்லி தன் பிதாவானவர்கிட்டயே ஆண்டவர் சைன் வாங்கின அந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கி உங்கள் மத்தியில் நான் ஒரு ஜீவனோட சாட்சியாக இருப்பதற்கு அவர் ஒரு முக்கிய காரணமாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா அதிகமாக நான் வந்து மருத்துவமனையில் அதிகமாக ஒரு வேதனையோடு நான் காணப்பட்டேன். ஒரு வாரம் கழித்து என்னுடைய இடது கை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இடது கை வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அதிகமாக முயற்சி பண்ணாங்க. ஏன்னா படிக்கிற வயசு, பிற்காலத்தில் வந்து அவனுக்கு வந்து ரொம்ப பாதிக்கும் ஃபியூச்சரில் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த ஊசி எடுத்து என்னோடய இடது கையில் குத்தும்போது உள்ளே இறங்கலை, அவ்வளோ டேமேஜாக ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு வாரம் கழித்து அந்த கை எடுத்தோன்னு அப்படி சொன்னாங்க, எடுக்கலைன்னா உயிருக்கே ஆபத்துன்னு அதிகமாக சொன்னாங்க. சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆப்ரேஷன் சொல்லி என்னை கூப்பிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போகும்போது ஆப்ரேஷன் முடிச்சுட்டு ஐசியூ வார்டில் வந்து என்னை வந்து போட்டாங்க. நான் வந்து என்னோடய இடது கையை பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்பட்டேன், ஆனால் யாருமே அனுமதிக்கலை. ஏன்னா ரொம்ப ஆசைப்பட்டேன், ஏன்னா எப்பவுமே என் இடது கை வந்து மூடியிருக்கேன் திறந்தா இருக்கும். ஆனால் அந்த டைம் பார்த்தீங்கன்னா மூடி இருந்தது. நான் நர்ஸுக்கிட்ட கேட்டேன், அக்கா இதுமாரி என் கையை பார்க்கணும்னு சொல்லி. ஆனால் நர்ஸு கூட சொல்லலை, இல்லை வேண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா என்னுடைய கையை எடுத்து கூட நான் என் துண்டை எடுக்க முடியாது, அவ்வளோ பலவீனமாக இருந்தேன். என்னுடைய தலை அரிச்சதுனா கூட என் கையெடுத்து நான் சொரிஞ்சிக்க முடியாது, அவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு கோமா ஸ்டேஜ் நிலைமை நான் அங்கே காணப்பட்டேன். அப்படி இருக்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் இப்போ பாடின பாடல்கள் போல் பலவீன நேரத்திலும் ஆண்டவர் அவருடைய பலன் கூடவே இருந்தது. அதனால தான் ஒரு வசனம் சொல்லி, உன்னுடைய பலவீனத்திலும் என் பலன் பூரணமாக விளங்கும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னது அன்று நான் நினைவு கூர்ந்தேன். அந்த என்னுடைய ஹாஸ்பிட்டலில் பெட்டில் படுத்துட்டு இருப்பேன், இந்த பெட்டு சுற்றி பவுடர் போட்டு வச்சுருப்பாங்க. என்ன அப்படின்னு சொன்னால் கிட்டவே வர முடியாது, அவ்வளோ ஒரு ஸ்மெல், அவ்வளோ ஒரு துர்நாற்றம் என்னுடைய பாடியிலேருந்து என்னுடைய உடம்புலேருந்து வெளியே வரும். ஏன்னா என்னை முதுகு ஃபுல்லாக அடி அந்த கட்டு போட்டிருப்பாங்க. ஒரு வாரம் விட்டு ஒரு வாட்டு தான் ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க. அப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது அந்த இப்படி தான் நான் எல்லோரும் படுக்கும்போது படுப்பேன். ரொம்ப அப்படியே அந்த கட்டு உடம்புல அந்த புண்ணில் அப்படியே ஒட்டி இருக்கும். என்னை கட்டு பிரிக்கும்போது அந்த சீவு அந்த ரத்தத்தோடு பிச்சு வெளியே வரும். அப்படியே அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக நான் கத்துவேன். அப்படி ஒரு வேதனையோடு அந்த மருத்துவமனையில் நான் காணப்பட்டேன். அப்படி காணப்பட்டும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் கூட இருந்த எல்லா வழிகளிலும் அவர் கூடவே இருந்தார். இன்றைக்கு என்னுடைய வீட்டு அருகாமையில் இருக்கும்போது எல்லாரும் சொன்னாங்க, ஒரு கை போயிடுச்சு என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதே தெருவில் ஆண்டவர் வந்து நிறுத்தி அவங்க முன்னாடியே இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு ஊழியத்தில் ஆண்டவர் வந்து என்னை இணைச்சார். எல்லார் மத்தியிலும் அதிகமாக பெரிய ஊழியங்களை நான் செஞ்சுட்டு வரேன். என்னென்னா ஒரு படிக்க முடியாத ஏழ்மையில் இருக்கிற ஒரு சின்ன பையன், அதிகமாக அந்த ரொம்ப ஏழ்மையாக இருக்கிற ஜனங்கள் மத்தியில் காணப்படுகிற சிறு பிள்ளைகள், படிக்க முடியாமல் இருக்கிற சிறு பிள்ளைகள், அவர்களாம் எடுத்து ஃப்ரீயாக கல்விகள் அவர்களுக்கு கொடுத்து நிறையா பொருட்களை இலவசமாக அவர்களுக்கு மளிகை சாமான கொடுத்து அதிகமாக கர்த்தரனை நான் வழிநடத்தி வருகிறார். அதுக்காக கர்த்தரனை நன்றி செலுத்துகிறேன். இதுவரை என்னுடைய சாட்சி நான் முடிக்க ஆசைப்படுறேன். கர்த்தர் தாமே அவருடைய மகிமை வெளிப்படுவதாக, அவருடைய நாம் மகிமைப்படுவதாக.